ரெண்டு வரி நியூஸா இருந்த தமிழ் செல்வன் நாம சீண்டன சீண்டன தலைப்பு செய்தி ஆயிட்டானயா. ஆமாங்க, கவர்ச்சி படத்தை போட்டு காசு பண்ண பத்திரிகை கூட இப்ப கலெக்டர் படத்தை போட்டு கவர்ச்சி எழுதுறான். இதுல பாருங்க, அவன் தான் உயிருக்கு பயப்படலன்னா கூட தான் பொண்டாட்டி புள்ள உயிருக்கு பயப்படுவான். ஆனா அவன் அதுக்கு கூட மசிய மாட்டேன்றாங்க. என்ன இருந்தாலும் அவன் பெரிய வீரங்க. ஏனுங்க இப்படி பண்ண அப்படிங்க? இல்ல, நம்ம கட்சி சார்பில் திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்தி தமிழ் செல்வன் பெரிய வீர அப்படின்னு பட்டம் கொடுத்துருவான். செல்வி, டிரைவர் அங்கிளோட நீ இங்கே இரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுறேன். இல்ல டாடி, நானும் மம்மிய பார்க்க வரணும். முருகா, situation. I think we have to inform the husband. The path is going down. Yeah!
I'm sorry, Mr. Tamilchevan. Your wife's face and body alarm me. Adigama, burn irike. Humanly and medically, it seems impossible to save her life. Sorry. Fatima? Fatima? சொல்லு ஃபாத்திமா, மறுபடியும் என்ன கட்டிப்பட பாக்குறியா? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்து எதை சாதிக்க போறேன் ஃபாத்திமா? நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ஆசிட்டை விட நல்லவங்க சிந்தர ரத்தத்துக்கு சக்தி அதிகங்கிறதையும் ஒரு ஆயுதங்கிறதையும் நிரூபிக்க உங்களால முடியுங்க. உங்களால மட்டும்தான் முடியும். ஃபாத்திமா!
செல்வன். ஆஸ் எ சீஃப் செக்ரட்டரியா என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல அரசியல்வாதிகளை இப்படித்தான் பார்த்திருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும்னு. நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா. ஐம் சாரி தமிழ்ச்செல்வன். IAS அதிகாரிகள் ஒருத்தரா இருந்து நானும் போராடி பார்த்தேன், முடியல. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். மானத்தையும் மனசாட்சியும் விட்டுட்டு தப்பான வழியில சொத்து சேர்க்கவா? எங்க அப்பனும் எங்க அத்தாலும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு IAS ஆக்குனாங்க. நானும் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டிருந்தா ஜே ஜே நகர்லயும் ஊட்டியில எஸ்டேட்டும் நீலாங்கரையில பங்களா வாங்கியிருப்பேன். நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை காப்பாத்தும், உங்க வருங்கால சந்ததிகளை காப்பாத்தாது, உங்க பிள்ளை குட்டிகளை காப்பாத்தாது. ஏன் இன்னும் நீ சேர்த்து வச்சிருக்கீங்க? ஆயுத கலாச்சாரம், ஆசிட் கலாச்சாரம், அந்த காலத்துல எல்லையில தான் குண்டு வெடிச்சாங்க. இப்ப வீதிக்கு வீதி குண்டு வெடிக்கிறாங்க, நாளைக்கு வீட்டுக்கு வீடு குண்டு வெடிப்பாங்க. நாமெல்லாம் அரசாங்க அதிகாரிக்க எந்த அதிகாரிக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு IAS IPS இருக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஏன் தப்பான அரசியல்வாதிகிட்ட இருந்து உங்களையும் மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு? ஆனா நீங்க உங்களையும் மந்திரிகளையும் பாதுகாத்துட்டீங்க, மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க. நீங்க ஊழலுக்கு கோடுபட்டீங்க. தப்பு பண்ண அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போற அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கிறது அந்த காலம். இப்போ அந்த ஜெயில் மக்கள் சக்திக்கு ஒரு பொறி போதும். மக்கள் சக்தி எழுக.